புதுச்சேரியில் நில அபகரிப்பு புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் மணிகண்டன் தெரிவித்தார். இப்போ மத்திய அரசாங்கம் வந்து இந்த மார்ச்ல இருந்து மே மாதம் வரைக்கும் இந்த ஹீட் வேவ் வெப்ப அலை தாக்கத்தினுடைய அதிகம் வெப்ப அலை தாக்கம் அதிகமாக இருக்கலாம் என்று நாடு முழுவதும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தமிழ் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துக்கு பெரிய அளவில் இல்லை இருக்காது என்று சொன்னாலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில எடுக்க சொல்லி மத்திய அரசுக்கு இருந்து ரெஃபரன்ஸ் வந்திருக்குது. அதனுடைய நடவடிக்கையில மருத்துவத்துறை ஆல்ரெடி வந்து எடுத்திருக்கிறாங்க. தேவையான இடங்களில் வந்து அந்த குளிர் ஏர் கூலர் இது மாதிரி விஷயங்களையும் அதே மாதிரி தண்ணீர் எங்கெங்கே வந்து முக்கியமான பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் குடி தண்ணீரை வசதி ஏற்படுத்தி கொடுப்பது இது போன்ற விஷயங்களை வந்து எல்ஏடி மூலமாகவும் பண்ண இருக்கணும். போதுமான அளவுக்கு மெடிசின் ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டயரியா அது மாதிரியான பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ணக்கூடிய மருந்துகளும் தயார் நிலையில் இருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள் வந்து சாதாரணமாக இருப்பது போல வெப்ப அலை இருந்தாலும் வடக்கு மாநிலங்கள் வட மாநிலங்களில் அதிகமாக இருக்கும் அதனுடைய தாக்கம் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் நம்ம கவனமாக இருக்கணும். குறிப்பாக குழந்தைகள் வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்களுடைய உடல்நிலையை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். காய்கறிகள் பழங்கள் இதில் வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ளணும். வெயில் அதிகமாக இருக்கிற நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை குறைஞ்சபட்சம் தவிர்த்துக்கிறது நல்லது.